அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம டிஎன்பிசியோட சேர்மன் திரு பாலச்சந்திரன் அவர்கள் வந்து நேற்று வந்து ரெண்டு முக்கியமான அறிவிப்பை வந்து டிக்ளேர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் ஒன்றுக்கான ப்ரிலிமினரி ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றதுக்கும், அப்புறம் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் அந்த நாலு கொஸ்டின் இருந்துச்சு, அந்த கொஸ்டினுக்கான குளறுபடிக்கான அந்த நிபுணர் குழு தொடர்பாகவும் ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்திய இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ஜனவரி 3ஆம் தேதி நடந்துச்சு, அந்த எக்ஸாமுக்கு வந்து பிப்ரவரி 1st வீக்லேயே ரிசல்ட் வந்து வெளியாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஷெடியூல், ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் பார்த்திங்க அப்படின்னா 2nd வீக் ஆஃப் பிப்ரவரின்னு இருந்துச்சு. ஆனால் நேற்று சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1st வீக் ஆஃப் பிப்ரவரியிலேயே வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உடனே உங்களுடைய ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே படிச்சுக்கிருக்கவங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து வேகப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜூனுடைய கடைசிலேயோ அல்லது ஜூலையோட 1st லேயே வந்துடும். ஸோ அப்போ நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறையா பேர் வந்து வேலைக்கு போய்கிட்டே படிப்பீங்க, அவங்களுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு லீவ் போடுறதுக்கு வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு தொடர்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிபுணர் குழு வந்து அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 4 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நம்ம எக்ஸாமினருக்கு எழுதுகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவராக வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த 4 கொஸ்டினுக்கு தப்பு ரைட் அப்படின்னு இருக்கவங்க குழப்பிக்கிறாமல் உங்களுடைய அதை வச்சு உங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரிப்ரேஷனாக ஆரம்பிங்க. எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. படிக்கிற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.